सच्चिदनंदय विश्वत्ति हेतव तापत्र विनाशा श्रीकृष्णा वम नुम वागीषा यदने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदय संवृद्हज अहम् से यदितरतवभस्वराटि तेने ब्रह्म यादव मुख्यंति यसूरय तेजो वारिमृद यथ सदा निरस्तकुहकम् सत्यं सत्यंपरम धीमहि హాసం హర్ అవనతీవ్రశోశ్రు సాగర విశోషణమత్యుదారం సమ్మోహనాయ రచితం నిజమాయయాస్ భ్రూమండలం మునికృతే మకరధ్వజస్య ధ్యానాయనం ప్రహసితం భాసారుణాయత ప్రహసి బహుళాధ కుంద పంక్తి ध्यायेत् स्वदेहकुहरे अवसितस्य विष्णोः भक्त्यार्द्रया अर्पितमनाः न पृथक् दिदृक्षेत् एवं हरो भगवति प्रतिलब्ध भावः भक्त्या द्रवद् हृदयः उत्पुलकः प्रमोदात् औत्कण्ठ्यबाष्पकलया मुहुरर्ध्यमानस्तच्चापि चित्तबडिशं शनकैर्वियुङ्क्ति भगवद् ध्यानत्वनु मार्गतुल अन्त योगाभ्यासं पण् அதுல நிலை பெற்று தாரணா தியான சமாதிங்கிற அந்த ப்ராசஸ வர்ணிக்கும் பொழுது அந்த தியானத்துல எப்படி பகவானுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் தரிசனியே அவயவை பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய அவனைய அவனுடைய அவயவங்களை எப்படி நம்ம வந்து ஒரு விபாவ அனுபவ பாவத்தோட வந்து பிக்சரைஸ் பண்ணணுங்கிற அது வெறும் பகவானுடைய திருவடின்னா வெறும் திருவடியா அதை நினைக்கிறது இல்லை அதை சுத்தி அப்படியே இந்த முனிவர்கள் எல்லாம் வண்டு மாதிரி சுத்தின்னு இருக்கா பாருங்கோ அப்படி அதை வந்து நினைக்கணுங்கிற

அப்படி பகவானுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய தேக குகரம் அந்த ஹிருதய குகையில அவனை உக்காத்தி வச்சு பக்தியோட ஒரு மனசை கொடுத்து வே பண்ணோம்னா தியாயே ந பிதகு திதிருஷேத்து வேற எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படாமல் அந்த பகவத் ஸ்வரூபத்தையே பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதை தியானம் பண்றது இருக்கே இந்த மாதிரி ஒரு யோகாபியாசத்தினால பிரதிலப்த பாவகா அந்த ஒரு பாவனை பிரேம பாவம் அவனுக்கு வர்றது மனசுல மனசு இழகிறது இழகும் பொழுது ரோமாஞ்சம் ஏற்பட்டு சந்தோஷம் ஏற்பட்டு தன் அறியாத இருந்து ஜலம் கொட்டுறது அப்படி முகுர் முகு மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு வந்து அவன் தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறான்ங்கிறார் அதாவது துன்புறுத்திக்கிறதுன்னா இந்த இடத்துல ஆனந்த சாகரத்துல திருப்பி திருப்பி முழுகி முழுகி அவன் வரான் வரும் பொழுது மெதுவா அடுத்தது நிர்விகல்பக சமாதிக்கு மெதுவா அந்த சித்தம் அப்படிங்கிற ஒரு தூண்டில அந்த பகவத் இருந்து விளக்கணுங்கிறது ஒரு அர்த்தம் அல்லது அத நன்கு சேர்க்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதை சேர்க்க சேர்க்க அதை அப்படியே கரைஞ்சுடுங்கிறது ஒரு மீனிங் இல்லைன்னா அந்த பகவத் ஸ்வரூபத்திலே இருந்து அதாவது சகுணத்திலேருந்து யூ ஹாவ் டு கோ பியாண்ட் த அருவம் அப்படிங்கிறோம் ரூபம் அருவம்னா ரூபம் இல்லாத ஒரு தன்மைக்கு அந்த மனசை வந்து செலுத்தினோம்னா அப்போ முக்தி ஜீவன் முக்தி அதுக்கப்புறம் கைவல்யம் இப்படி அஹ் அடுத்த ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்துல சொல்றேன் முக்தாசிரயம் எருகி நிர்விஷயம் விரக்தம் நிர்வாணம் ரிட்சதி மன சகசா யதாட்சி ஆத்மான அவ்யவதானம் ஏகம் பிரதி அன்வீகத்தை குணப்பிரவாகி எப்பொழுது எதா ஏவம் அஹ் ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானத்தோட சொல்லிட்டு வந்துடுறேன் ஏன்னா சிலதெல்லாம் வந்து அதுல அழகா அவர் கொடுத்துட்டு வர்றார் எருகிங்கரிச்ச எப்பொழுது எப்பொழுது இந்த மனசானது நிர்விஷயம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இருப்பதுங்கிறார் அப்படின்னா பகவதி நிறவிஷயம் பகவான் விஷயத்துல எந்த ஒரு அதாவது பகவானுங்கிற ஒரு விஷயம் அங்க இல்லாமல் இருக்கும் பொழுது மனசுல விச் இஸ் மெதுவா நமக்கு வந்து மனசு அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு திரிபுட்டீகரணம் அந்த இடத்துல இல்ல அப்படி மெதுவா நிறுவஷயமாக ஆகும் பொழுது இந்த மனசு முக்த ஆசிரியம் பிடிப்பு இல்ல அந்த இடத்துல பிடிப்பு இல்லைன்னா ஏதோ வாண்டரிங்கிற அர்த்தத்துல இல்லாமல் அதையவ முக்த ஆசிரயம்னா அது அந்த தியான தேய சம்பந்தம் வினா தியாதரி அவஸ்தான அசம்பது என்ன அர்த்தம்னா அந்த முன் போல நம்ம வந்து நான் என்னுடைய காதுனால பகவத் சம்பந்தமான விஷயத்த கேட்கறேன் கண்ணனால பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை பார்க்கறேன் உள்கண்ணால அவனை வந்து தியானம் பண்றேன் இந்த மாதிரி தியான தியாத் தியேய விஷயம் எதுவுமே அங்க வந்து பிருத்தக்கா தெரியல தெரியாதத்தினால இந்த மனசானது முக்த ஆசிரியம் அதனுடைய ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய அந்த தியான விஷயக்கமாக இருக்கும் பகவத் ஸ்வரூபம் அந்த இடத்துல முக்த விடப்பட்டதாக இருக்கு முன்போல பூர்வவத்து சப்தாதிகி விஷயகா ந சாத்து நச்ச சாத்துங்கிற ஆகையினால விரக்தம் விரக்தனா பரமானந்த அனுபாவேன ஒரு வைராக்கியம் ஏற்பட்டிருக்கு வெறுப்புனால வர்ற வைராக்கியத்தை சொல்லல இந்த இடத்துல ஆஹ் அதாவது இது எனக்கு வேண்டாம் இது வந்து ஜுகுப்ச அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த தன்மையினால வரக்கூடிய வைராக்கியம்னு நம்ம சொல்றோமே அந்த விரக்தகாங்கிறது இல்லை இந்த இடத்துல பரமானந்த அனுபவேன விரக்தா அந்த ஆனந்த ஸ்வரூபத்தினுடைய ஒரு ஒரு அந்த பரமானந்தத்தை அனுபவிச்சதுனால அந்த ஒரு ஆனந்த சாகரத்தை வந்து புரிஞ்சுண்டதுனால இதெல்லாம் சிற்றின்பங்கள்ங்கிற ஒரு ஞானம் ஏற்பட்டதுனால விரக்தா அப்படி இருக்கக்கூடிய மனசு விரக்தம் மனஹா அந்த மனசானது சகசா சீக்கிரமாகவே நிர்வாணம் விருச்சதி லயம் கச்சதி உடனே அது அப்படியே கரைஞ்சுடுறது அந்த அந்த ஆத்மஸ்வரூபத்துல எது போலன்னா யதா அந்த அர்ச்சகி லயம் ரிச்சதிங்கிறதுக்கு என்ன போடுறாருன்னா விரத்தி ரூபதாம் பரித்தியஜ பிரம்ம ஆகாரேன பரிணமத்தேங்கிறது அகண்டாகார விற்த்தின்னு ஒண்ணு இருக்கும் அஹ் அல்லது மனோவிறத்தின்னு ஒண்ணு இருக்கு அந்த மனசுல இந்த சைதன்யம் பிரதிபலிக்கிறது இந்த மனசானது இந்த பிரம்மஸ்வரூபத்தை கிரகிக்கிறது அப்படிங்கிற அந்த கான்செப்டே இல்லாத மனசுங்கிற ஆஸ்பெக்டும் அதுல கரைஞ்சு பிரம்ம விஷயகமாக பிரம்ம ரூபமாகவே அங்க வந்து பரிணாமத்தை அடைந்து நிற்கிறது யதா அர்ச்சகின்னு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் அதாவது ஜுவால ஆசிரய ஜுவாலா ஆசிரய விஷய அபகமே மகாபூத ஜோதி ரூபேன பரிணாமத்தே எப்படி ஒரு அக்னியானது அதனுடைய இருக்கு காஷ்டம் முதலியவைகள் அந்த கட்டை இருக்கு அதனுடைய அந்த ஏதோ ஏதோ ஒரு ஊத்துறோம் அதனால அதுக்கு வந்து ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அந்த அக்னி அதுல மூட்டினத்துக்கு அப்புறம் அந்த அக்னி எரிஞ்சு அந்த பியூவல் எல்லாமும் அது வந்து கரைச்சு இந்த அக்னி சிற்ற சின்ன அக்னி வந்து மகாஜோதிஸில் போய் அது வந்து ஐக்கியமடைஞ்சு விடுறது தட் இஸ் அந்த ஆதிபூதமாக இருக்கக்கூடிய தேஜஸ்ன்னு ஒண்ணு சொல்றோம் அந்த ஜோதி ரூபத்துல அதாவது இப்ப பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் பூதங்கள்ல ஒன்னாக அது வந்து போய் சேர்ந்து ஏன்னா இந்த அக்னி திருப்பியும் நமக்கு வர்றது அப்போ இதே அக்னியா அதே அக்னியான்னா இது வந்து மகாபூதத்தினுடைய அக்னியினுடைய ஒரு அம்சம் மேனிஃபெஸ்டேஷன் அந்த இடத்துல வர்றது அதனுடைய ஒரு ரிசெப்டிக்கல் ஒரு போது அது அப்படியே கரைஞ்சு அந்த மகாபூதத்தோட சேர்ந்து மனசு வந்து பிரம்மாக்காரமாக மாறி அது அப்படியே அந்த லயத்தை அடைந்து விடுகிறது ஏன்னா அதனுடைய ஆசிரியபூதமாக இருக்கக்கூடிய இந்த ரூபரச கிரந்தத்தினால கிரகிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்ல ஒரு அஹ் பரமானந்த அனுபூத்தியினால ஒரு விரக்தனாக ஆயிடுறது இந்த மனசு சோ முக்தாசிரயம் எருகி எப்பொழுது இதெல்லாம் ஆகிறதோ எருகி மனஹா நிறவிஷயம் முக்த ஆசிரியம் விரக்தம் சது அர்ச்சிகி ததா சஹசா நிர்வாணம் அப்பொழுது நிர்வாணத்தை அடைகிறதோ அப்போ இந்த புருஷனுடைய நிலைமை என்ன அத்த அஸ்யாம் தசாயாம் இந்த நிலைமையில் இந்த மாதிரி மனசு கரையும் பொழுது ஒரு புருஷனானவன் அவ்வியவதானம் இப்ப புருஷா பிரதிநிவத்த குணப்பிரவாக சன்னு அவ்வியவதானம் ஏகம் அன்வீக்ஷதே இந்த புருஷன் அவனுடைய குணப்பிரவாகமானது நின்னுடுறது குணப்பிரவாகம் திருகுணாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த மாயாரூபமான தேகம் முதலியவைகள் தேகத்தினால நம்ம வந்து அனுபவிக்க கூட இவ்வுலகத்தில் இருக்கும் விஷயங்கள் இதிலிருந்து இதிலே ரிட்டர்ன் பிரதிநிவத்தி ரிட்டர்ன்ட் மீன்ஸ் அவனுடைய வந்து லயம் அடைஞ்சாச்சு இதுல வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஆசக்தி இல்லாமல் தன்னிலையில் வந்து நின் நின்று விட்டான் அப்படிப்பட்ட இந்த ஆத்மஸ்வரூபமானது எதை பார்க்கிறது அவ்வதானம் ஏகம் ஈக்ஷதை வியவதானம்னா இன்ட்ரப்ஷன் அர்த்தம் இங்க எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாத ஏகம் அகண்டாகாரமாக தன்னை பார்க்கிறான் இன்ட்ரப்ஷன்னா என்ன வாட் இஸ் தட் தியான தியாத்ரி விபாக சூன்யம் அதுதான் தியானம்னு ஒண்ணு 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 தியாத்தான்னு வஸ்துன்னு இந்த விபாகமே இல்லாமல் ஏகம் அகண்டம் அண்டம்டிட்டியாக தன்னை பார்கிறான் அன் வீக்ஷே அனுகதம் வீக் அனுசியூதமாக அவன் வந்து அந்த தொடர்ச்சியாக அந்த தாட் அவனுக்கு இருந்துட்டே இருக்கு இது வந்து வாச்சாம் அகோச்சரம்னு சொல்றது ரொம்ப ட்ரூ ஏன்னா நான் வந்து சொல்றச்சே அந்த தாட்ல இருந்துருக்கான்னு சொன்னாலே அங்க துவைத்தம் வந்துடுறது அதனால இது இல்லைன்னா அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது இப்போ தட்சிணாமூர்த்தி மாதிரி மௌனவியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் விவானம்னு ஒரு இருந்துட்டு இருக்கணும் அப்படி இல்லாம இங்க வந்து நமக்கு அஹ் அதை சொல்லணும்னா ஏதோ ஒரு வார்த்தைகளை உபயோகிச்சு பண்ணித்தான் ஆகணும் அதனால சொல்றேன் சோ பிரதிநிவத்த குணப்பிரவாக குணங்களினுடைய பிரவாகத்திலிருந்து பிரதிநிவத்த திரும்பியவனாக புருஷகாய இந்த ஆத்மஸ்வரூபம் ஜீவனானவன் அவ்வியவதானம் இந்த திரிபுடீகரணமாக இருக்கக்கூடிய தியான தியாத் தியேய ரூபமாக அஹ் இருக்கக்கூடிய ஆஹ் அவ்வதானம் தான் இருக்கு இந்த ஸ்ரீதர சுவாமி வியாக்கியான இங்க பாருங்க போய் அஸ்யாம் தசாயாம் அவ்வியவதானம் எவதானம்னாலே திரிபுடீகரணம் அவ்வதானம் அந்த திரிபுட்டி இல்லாமல் இருந்து கொண்டு அந்த விபாக ஒரே வஸ்துவாக பார்க்கிறார் சொமுசிரயம் எரி நிர்விஷயம் விர்தம் நிர்வாணம் ரிட்சதி மனசா யதாச்சி ஆத்மான அத்த புருஷ அவ் அன்வீக்கே पुरुषो अव्यवधानम् एकम् अन्वीक्षते प्रतिनिवृत्तगुणप्रवाहः yeah. मेल सोऽपि एतया चरमया मनसा मनसः निवृत्या तस्मिन् महिन्नि अवसितः सुखदुःखबाह्ये हेतुत्वमप्यसति कर्तरि दुःखयोर् यत् स्वात्मन् विधत्ते उपलब्धपरात्मकाष्टः सः अपि ఏతయా చరమయా మనస నివృతబాహ్యే తస్మిన్ మహిమ్ని అవసి దుఃఖయ హేతుత్వం కర్తరి అసతి సతి యత్ స్వాత్మని స్వాత్మన్ ఉపలబ్ధపరమాత్మకాష్ఠా విధత్తే சா அபி இந்த ஆஹ் இந்த ஜீவன் இருக்கானே சஹா அதாவது ஏவம் பூதா இந்த மாதிரி ஒரு சயேவ புருஷகா இந்த முன்னாடி சொன்ன அந்த புருஷன் நிவத்த குணப்பிரவாகு சொன்ன அந்த புருஷன் இருக்கானே அவனை பத்தி இங்க சொல்றார் சயேவ அஹ் சஹா சோ அபி ஏதையா ஏதையா இந்த யோகாபியாசத்தினால வந்த இப்பேற்பட்ட ஒரு மனசகா நிவத்தியா ஏதையா யோகாபியாச கிருதையா இந்த மாதிரி முறையில பகவானுடைய பகவத் ஸ்வரூப தியானத்தினால யோகாபியாசத்தை பற்றி அப்படி வரக்கூடிய சரமயா சரமயாங்கரைச்சு அவித்யா இல்லாமல் இருக்கக்கூடிய கடைசி மனசகா நிவர்த்தியா மனசனுடைய ஒரு இது அதாவது பிரம்மரூபத்துல இருந்துட்டு இருக்காங்கும் பொழுது இதுல சுப்த உத்தித்த தூங்கி எழுந்துக்கிறவன் டேர்ந்து இதுல வித்தியாசத்தை பாக்குறார் ஸ்ரீதர சுவாமியோட அவதாரிக்க பார்த்தோம்னா சுப்த உத்திதாயசரதி தூங்கி எழுந்தவன் எப்படி திருப்பியும் இந்த சம்சாரத்துல வந்து அஹ் ஈடுபடுறானோ அந்த மாதிரி இந்த பகவத் ஸ்வரூபத்தை ஒரு தடவை அவன் அனுபவிச்சுட்டு திருப்பி இந்த சம்சாரத்துல உழண்டு இருக்கானோ அப்படிங்கிற சந்தேகம் வரலாம் அப்படி இல்லை அந்த ஒரு பர்சனை பத்தி இங்க பேசல இங்க வந்து பலவிதமான ஏத்தையா இந்த மாதிரி வந்து ஒரு யோகாபியாசத்தினால சமாதி நிலைக்கு போகக்கூடிய ஒருவன் அவனுடைய மனசகா நிவத்தியா சரமையா மனசகா நிவத்தியா அவித்தியே இல்லாமல் இருக்கக்கூடியது சுசுப்தி அவஸ்தையில உங்களுக்கு அவித்யாங்கிறது இருக்கு அதனாலதான் வெளியில வரும் பொழுது சுகமகம் அஸ்வாப்சம் நன்னா தூங்கினேன் கிஞ்சிது கிஞ்சுது அவேதிஷம் எனக்கு ஒண்ணுமே தெரியலங்கிறோம் ஆனா இந்த ஆத்மஸ்வரூப நிலையில் இருந்த ஒருவன் வெளியில வரும்பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்ல சொல்ல மாட்டான் சதாசிவ பிரம்மேந்திரால் மாதிரி சர்வம் பிரம்ம மயம்னு சொல்லிட போறார் சொல்றதுக்கு என்ன இருக்கு எழுதுறதுக்கு என்ன இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு எல்லாமே பிரம்மந்தானேன்னு ஆஹ் அந்த ஒரு நிலையில வர அது அப்படிப்பட்டவர் அதனால சரமயாங்க இந்த இடத்துல இந்த லாஸ்ட் பைனல்னு எடுத்துக்கும் பொழுது அவித்யை இல்லாமல் இருக்கக்கூடியது நாட் பிகாஸ் எனக்கு எழுத தெரியல எனக்கு எழுத படிக்க தெரியல எனக்கு புரிஞ்சுக்க தெரியலன்னு இல்ல கிம் போத்தவ்யம் கிம் அபோத்தவியம் கிம் ரச்சனியம் கிம் அரட்சனியம்னா எல்லாமே நம்ம வந்து சொல்லணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது அந்த இடத்துல ஏ எல்லாமே சர்வம் பிரம்மமயம் அந்த மாதிரி ஒரு ஒரு மனசனுடைய ஒரு மனோவருத்திய சொல்றாருங்க மனசகா நிவத்தியா சரமயா அந்த அவித்தியை போகி இருக்கக்கூடிய அந்த கடைசி அவித்யா சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனதின் அகண்டாகார விற்த்தியதான் நிவத்திங்கிறார் இந்த இடத்துல அகண்டாகாரம்னா அகண்ட ஆகார விற்பி அகண்ட பார்ட்லஸ் பிரம்மன் அந்த பிரம்மாக்காரமாக பரிணமத்தேன்னு முன்னாடி சொன்னாரோ இல்லையோ அததான் இங்கே மனசகா நிவத்தியாங்கிறார் அந்த அகண்டாகார விற்த்தியாக இருக்கும் அதனால் அந்த அகண்டாகார விறத்தியினால மஹிம்மனி அவசிதா சுகம் துக்கம் இவைகளை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய மகிம்மனி பிரம்ம ரூபே அவசிதா அவசானம் நிஷ்டாம் பிராப்தா சந்தேன் இந்த பிரம்ம ரூபமாக இருக்கக்கூடிய இந்த மகிமா இந்த தேஜஸ்வரூபத்தில் பிரம்மஸ்வரூபத்தில் சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய மஹி அவசிதா நிஷ்டையை முடிவை அடைந்தவனாக அதில் நிலைபெற்று இருப்பவனாக இந்த ஜீவன் முக்தன் அப்போ எது கர்த்தரி எது ஹேத்துத்வம் சுவாத்மன் அசதி சதி அஹ் இந்த இந்த ஆஹ் உபலப்தரமகாஷ்ட முன்னாடி சொல்லிடணும் மகிண்ணே அவசிதா சன் தன்னுடைய மகிமையில் இருந்து கொண்டு அதாவது தன்னுடைய மகிமைன்னா பரபிரமத்தினுடைய மகிமையில் இருந்து கொண்டு பரம பராத்ம காஷ்டா அபரோக்ஷீகிருத ஆத்மதா அதாவது பிரத்யக்ஷமாக ஆத்ம தத்துவத்தை அறிந்தவனாக உபலப்த அடைந்தது பரமாத்ம காஷ்டா ஸ்வரூபத்தினுடைய நிலைமை அல்லது அந்த ஆத்ம தத்துவத்தினுடைய சாரம் அவனுக்கு அடைஞ்சாச்சு அப்படிப்பட்டவனாக இருந்து கொண்டு ஆத்மாவில் துக்கையோஹோது இருக்கு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் சுவாத்மனி துர்க்கையோகோ சுகதுக்கங்களினுடைய ஹேத்துத்வம் காரணபூதமாக இருக்கக்கூடிய முன் போல இல்லாமல் இருந்த பொழுதிலும் கர்த்தரி விதத்தை இப்ப என்னன்னா என்ன சொல்ல வர்ற சரீரத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு ஜீவன் முக்தன் தியான அபியசனத்தினால அவன் வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சு விட்டான் அப்படியே கண்லேந்து ஜலம் வருது உட்புலக்கம் எல்லாம் நடக்கிறது பகவத் ஸ்வரூபத்திலிருந்து விட்டு அந்த இடத்துல அகண்டாகார விறத்தில அந்த தேஜோமயமாக இருக்கக்கூடிய சுயம்பிரகாச ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறான் அனுபவிக்கும் பொழுது திருப்பியும் வரானா இல்ல அப்படியே ஏதோ வந்து இந்த ஜுவால சரீரத்திலே இருந்து விட்டு போற மாதிரி எதையாவது ஒரு ஒரு சினிமேட்டிக்கா அங்க நடக்கிறதுனா அப்படிலாம் இல்ல ஜீவன் முக்தனா இருந்துட்டு இருக்கான் இந்த ஜீவன் முக்த நிலையை இங்க வர்ணிக்கிற ஜீவன் முக்த நிலையில என்னன்னா அகண்டாகார இருந்து இருந்துருக்கும் பொழுது அந்த சுய மகிம்னி அந்த ஆத்ம பிரகாசம்ங்கிறது வந்து சுகதுக்கத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு இவனும் சுகதுக்கங்களுக்கு காரணம் இல்லாத காரணத்தினால ஆத்ம தத்துவத்துல நெனைச்சு நிக்கிறதுனால அந்த சுக துக்கத்தில இருந்து வரக்கூடிய கர்த்திருவம் போக்திருத்தம் பிரமாத்திருவம் இதெல்லாம் அற்றவனாக இருக்கணும் துக்கயோகோன்னு போடும் பொழுது சுகம் துக்கம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் சுகமும் ஒரு விதமான துக்கம்தான் ஏன்னா அது நம்மள இப்ப இப்ப ஒரு விஷயத்த பார்த்து சுகம்னு எடுத்துட்டோம்னா அது நம்மள அங்க பற்றுதல் கொடுக்கறது அத வந்து இழுக்கிறது ராகத்தை கொடுக்கறது அதனால துக்க சுகமும் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் துக்கம் அதனாலதான் அதை ரெண்டுத்தையும் துவந்தமா போட்டு சுக துக்க யோகம்னு போடுறதுக்கு பதில துக்க யோகம் அப்படின்னு போடுறாரு பிகாஸ் நம்ம இந்த விஷய சுகம்ங்கிறதும் ஒரு விதமான துக்கம் இது ரெண்டுத்தினுடைய ஹேத்துவம் அப்படின்னா என்ன விஷயங்கள் இருக்கு பண்ணின் இருக்கர் ஒரு ஜீவன் முக்தரானவர் ரமண மகர்ஷியா இருக்கட்டும் இல்ல சதாசிவ பிரம்மேந்திராலா இருக்கட்டும் அவர் எல்லாம் ஜீவன் முக்தருங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் எப்படி இந்த சரீரத்துல இருந்துட்டு உலகத்துல பழகின்றிருக்காவா எந்த விதத்துல நம்ம இருக்கிற தானே அவளும் இருக்கிற மாதிரி தோன்றது நமக்கு வர சுகதுக்கங்களோ நமக்கு வர பாப புண்ணியங்களோ அவளுக்கு வராதா எப்படி அவளை போய் ஜீவன் முக்தானு சொல்றோம் அப்படின்னா அந்த துக்கத்தை அனுபவிப்பதற்கு ஒரு ஒரு ஹேத்து இருக்கு பாருங்கோ ஹேதுன்னு என்ன அதுல ஒரு அபிமான புத்தி இருக்கணும் அப்பதான் வரக்கூடிய பாப புண்ணியங்கள் நமக்கு ஒட்டும் அதுல அபிமான புத்திங்கிறது தான் ஹேது ஹேதுன காரணம் என்ன அபிமான புத்தி நான் இதை அனுபவிக்கிறேன் எனக்கு இது சுகத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொத்திருத்துவம் முன் போல இல்ல இப்போ இந்த நிலையில் கர்த்தரி விதத்தே அப்படின்னா அகங்காரே விதத்தே தன் இஷ்டமேவ பசியதி தன்னிலையில் இருந்து கொண்டே அந்த அந்த விஷயங்களை காண்கிறார் அதாவது ஒரு சொப்னத்துல பார்க்கிற மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒரு சாமான வச்சுட்டு விளையாடுற மாதிரி ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு ஒரு பொம்மையை பார்த்து சொல்றது நம்மளும் விளையாடுறோம் அந்த குழந்தையோட அது போல இந்த அதாவது பாலோன் மத்தவத்துன்னு சொல்ற மாதிரிதான் இந்த இடத்துல வந்து ஒரு ஜீவன் முக்தனுடைய விவகாரத்தை சொல்ற துக்கையோகோ துக்கங்களினுடைய சுகதுக்கங்களினுடைய ஹேத்துத்வம் காரணமாக இருக்கும் புக்தாங்கிற ஒரு விஷயம் இல்லாத பொழுதிலும் அசதி சதி கர்த்தரி விதத்தே அப்படின்னா செயலை செய்கிறார் கர்த்தாவாக இருக்கும் அந்த அகங்காரத்தில் அது நடந்துருக்கு அது மாட்டுக்கு ஓடின் இருக்கே தவிரூபத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஏதையா சரமையா மனசோ விர்தியா இந்த கடைசி அகண்டாகார விற்த்தியினால சுகதுக்காகிய தஸ்மின் மகிண்ணி அவசிதா சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டதான அந்த பரமாத்மஸ்வரூபத்தில் நிறைவேற்று இருந்து கொண்டு எது துக்கயோஹோ ஹேதுத்துவம் அபி அசதி எது வந்து துக்கங்களுக்கும் சுக துக்கங்களுக்கு ஹேதுவாக இருக்கோ முன்போல அது இல்லாமல் இருந்த பொழுதிலும் அவித்யா கர்த்தகமாக இருக்கக்கூடிய கர்த்தரே அந்த மாயா ஸ்வரூபத்தில் அதை பார்க்கிறான் ஏன் பார்க்கிறான் உபலப்த பரம காஷ்டா அந்த பரம காஷ்ட அதாவது ஆத்ம சாட்சா காரத்தை அடைந்தவனாக இருப்பதனால் அவன் இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே அவித்யா கருத்திருக்கமாக பாக்கிறானே தவிர அத தன்னிடத்தில் பார்ப்பதில்லை தன்னுடைய தான் செய்வதாக பார்ப்பதில்லை இதெல்லாம் இந்த அவித்யாவினுடைய ஒரு பரிணாமங்களாக இருக்குன்னு அப்படி அப்படி அந்த தாமரை இலமையில ஒரு நீர்த்துளி போல இருந்துட்டு இருக்க சோப்பியதையா சரமையா மனசோ நிவர்த்தியா தஸ்மின் மகிம்னி அவசிதா சுகதுக்காக பாக்யே

உண்மத்தவதுன்னு இருக்கு உண்மத்தவத்து வைத்தியம் எடுத்துக்கலாம் இல்ல இந்த இடத்துல சொல்ற எக்ஸாம்பிள் என்னன்னா மத எவ்வாறு மதிரா குடி போதையினால ஒரு அந்தஹா என்ன நடக்குறதுன்னே தெரியாத ஒருத்தனுக்கு தெய்வாத்து உபேதம் வாசகா தெய்வவசத்தினால ஏதோ ஒரு விதி விதிவசத்தினால அவன் இடுப்புல வஸ்திரம் இருக்கு தெய்வ வசாத்து அபேத்தம் தெய்வ தெய்வத்தினுடைய ஒரு வசத்தினால விதிவசத்தினால அபேத்தம் அந்த வஸ்திரம் விலகிறது அது கூட இப்ப அவனுக்கு வந்து அது பரிகிருத்தம்னா இப்ப இடுப்புல கட்டி இருக்கக்கூடிய வஸ்திரம்ங்கிறதுக்கு பரிக்கிருத்தம்னா பரிவேஷ்டித்தம் ஆவரண ரூபமாக ஆச்சாதித்தம் அப்படின்னு அர்த்தம் சோ இடுப்புல இருக்கிற வஸ்திரமானது எத வாசகா பரிகிருத்தம்னா கட்டித்தட்டே பரிவேஷ்டிதம் கதம் வா மதிரா மதேன அந்த மதிரா அந்த இன்டாக்சிகேஷன் மதுனுடைய ஒரு ஒரு அஹ் இன்ஃபுளுஸ்ல இருக்கிற ஒருவன் இடுப்புல வஸ்திரம் இருக்கா இல்லையான்னு கூட அவன் கவனிப்பதில்லையோ அது போல அத்தியகமத் ஸ்வரூபம் இந்த ஸ்வரூபத்தை அடைந்தவனான ஒருவன் சரமஹா சித்தஹாங்கிற சரமகாங்கரிச்சு உக்த லக்ஷணகா சித்தா சரமகாங்கரிச்சு ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடிய அந்த கடைசி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சித்த புருஷனை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்றார் தனக இந்த தேக தேகம் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டியும் ஒண்ணுதான் அப்படி இந்த தேகத்தை அவர் பாக்குறாராம் அவருக்கு எதுவுமே அங்க அஃபெக்ட் ஆகல சரமஹாங்கும் பொழுது முந்தின ஸ்லோகத்துல சொல்ற மாதிரியே அவித்யாரஹிதா இத்தியர்த்தா சரம அவி அவித்யனுடைய சம்பந்தமே இல்லாத ஒரு ஜீவன் முக்தன் சித்த புருஷர் ஸ்திதம் உத்திதம் வா தம் தேகம் ந விபசிய இங்க இருக்கு இந்த இங்க இருக்கு விபசிய அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் தம் தேகம் அப்படின்னு இப்படி பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தேகத்தை தெய்வ வசாத்து அது இருக்கோ இல் அவன் உட்காந்துட்டு இருக்கானோ எழுந்துட்டு இருக்கானோ என்ன பண்றான் எதுவுமே தெரியாது அந்த ஜீவன் முக்தனுக்கு இந்த தேகம் என்ன பண்றதுங்கிறது தெரியாது அதுதான் எதா ஏனென்றால் ஸ்வரூபம் அத்தியகமத் தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை அடைந்தவனாக இருப்பதனால் சித்தக சரமஹா சித்தகா இந்த கடைசி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடிய அந்த சித்த புருஷன் தம் தேகம் அந்த தேகத்தை அஹ் ஸ்திதம் உத்திதம் வா ந விபஷ்யதி ஸ்திதம் நின்று நின்று கொண்டிருக்கிறதா அல்லது உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கிற நிலைமையில இருக்கா இல்ல உத்திதம் திருப்பியும் ஆசனாது உத்திதம் வா இல்ல உத்தாய தத்ரைவ ஸ்திதம் வா தத் ஸ்தானாது அபேதம் வா தெய்வ வசாத்து புனகா உபேதம் வா இதையும் எடுத்துக்கிறாரு இங்க மேல எப்படி வ அந்த அது இருக்கு இருக்கோ இல்ல எழுந்து நின்று இருக்கோ இல்ல அந்த இடத்துல இருந்து விலகியாச்சோ இல்ல திருப்பி வந்ததோ தெரியாது இந்த தேகம் என்ன பண்றதுங்கிறது அந்த ஜீவன் முக்தனுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது ஏனென்றால் அத்தியகமது அந்த தேவ தேக இந்த தேகமானது அந்த ஸ்வஸ்வரூப் தேகத்தை விட்டு ஆத்மாவானது ஸ்வஸ்வரூபத்தை அடைந்து விட்டது தேகம் சதம் ந சரமஹா ஸ்திதம் உத்திதம் வா சித்தோ விபசிய அத்தியகமத் ஸ்வரூபம் தெய்வாத் உபேதம் அத தெய்வவசாத் அபேதம்

இந்த தேகத்தை போஷிக்கிறதுக்காக சில விஷயங்களை வந்து ஜீவன் முக்தான் பண்ணிதானே ஆகணும் பண்ணின் இருக்கிறது பாக்குறோமோ இல்லையோ அஹ் பகவானுடைய இதுல பார்த்தோம்னா ரமணருடைய சரித்திரத்துல பார்த்தோம்னா சாப்பாடு அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் போய் தானே கரிகா நறுக்கி அதெல்லாம் பண்றாரோ இல்லையோ இதெல்லாம் பாக்குறோமே சதாசிவிரமேந்திரால் ஒரு ஒரு ஊரா போய் அவரும் வந்து சோத்திரம் பண்றாரு பாடுறாரு அந்த ஜீவன் முக்தனாக இருக்கிற எப்படி உலகத்தில் அஹ் ஒழல்றது வெள்ள நகர்றது இதெல்லாம் எப்படி நடக்கிறது பிரவிற்த்தி நிவிற்த்தி இல்லையா விகித கர்மா நிஷித்த கர்மா இதெல்லாமும் படி முறைப்படிதானே அந்த ஜீவன் முக்தனானவனும் பண்றான் ஹௌ இஸ் இட் பாசிபிள் அப்போ அந்த விதி நிஷேதங்களை பண்ணும் பொழுது பாபத்தை அவாய்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறதோ இல்லையோ ஒரு ஜீவன் முக்தனுக்கு அப்படின்னு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு இங்க பதில் சொல்ற பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா எல்லாம் அழிஞ்சிடும் சஞ்சித கர்மாங்க எல்லாம் தன்னுடைய தபஸ்ங்கிற அக்னியினால அவன் அதை எரிச்சுடுறான் ஆகாமி கர்மா வர்றதில்ல ஏன்னா இந்த தேகத்தோட சம்பந்தம் கிடையாது ஆனா இந்த தேகத்தை எடுத்துண்டதுங்கிறது ஒண்ணு இருக்கோ இல்லையோ சார் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு எப்பவும் கொடுப்பாரு நம்ம வந்து சைக்கிள்ல மெதிச்சு மெதிச்சு எஃபர்ட் போட்டு மேல போயிடுறோம் பீக்குக்கு அதாவது ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கிற ஒரு ஹில்ல நம்ம சைக்கிள் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க வந்தாச்சு வி ஹவ் ரீச் கோல் ஆத்மஸ்வரூபம் கடைச்சு கொடுத்து ஆனா இந்த சைக்கிளை விட்டு இறங்குற வரைக்கும் அந்த சைக்கிள் நமக்கு கொடுத்துருக்கு அது வீடு போய் வர வரைக்கும் வீடு பேருங்கிறோமோ இல்லையோ அது வரைக்கும் அந்த அப்படியே கர்ன்னு தானா போகும் நம்மளுடைய எஃபர்ட் இல்லாத நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் போட வேண்டாம் அந்த தேகம் அது மாட்டுக்கு அந்த பிராரப்த கர்மாவை அழிக்கிறதுக்காக அந்த தேகம் இருக்கும் அந்த தேகம் போன உடனே அது வந்து விதேக முக்திங்கிறோம் தேகா அப்படி தெவசக என ஒரு தெய்வத்தினுடைய இன்ஃபுளுன்ஸுனால வரக்கூடியது அந்த தெய்வம்ங்கிறது என்ன பூர்வசம்ஸ்கார தத்வசேன கச்சன் யாவத்து ஸ்வாரம்பகம் கர்ம பிரதிசமீக்ஷதே ஏவ எது எதுவரையில் அந்த ஸ்வ ஆரம்பகம் கர்ம அஸ்தி ஸ்வ ஆரம்பகம்னா அந்த தேகத்தை ஆரம்பித்த கர்மாவானது எதுவரையில் இருக்கின்றதோ ஏன்னா இந்த தேகத்தை எடுத்துட்டுறதுக்கு ஒரு கர்மாவனாலதான் எடுத்துட்டு இருக்கும் இந்த ஜென்மா கடைசி ஜென்மா அப்படி இருக்கும் பொழுது எந்த மொமெண்டில் நமக்கு வந்து நம்ம ஜீவன் முக்தனா ஆகிறோமோ அந்த சமயத்தில இருந்து நம்ம உடனே தேகம் விடுறதில்லை அந்த தேகத்தினுடைய கர்மா அதுதான் பிராரப்தம் தட் விச் ஸ்டார்டட் டு கிவ் தூட் அது முடியும் வரையில் நடந்துட்டு இருக்கும் சேர்த்து வச்சு புதுசா ஒரு கர்மா ஆரம்பிக்காது புதுசா பழைய கர்மா வந்து திருப்பி புதுசா அந்த சமயத்தில இருந்து ஆரம்பிக்காது பழசெல்லாம் அரு எழுஞ்சு அறிஞ்சு எரிஞ்சுடுறது தப தபோ தப்போ அக்னியில புதுசு வரப்போறது அதுதான் சுவ ஆரம்பக கர்மாங்கிறச்சு அந்த தேகத்தை ஆரம்பித்து வைத்த கர்மாவானது எதுவரையில் ஆக்ட் இருக்கோ அதுவரையில் சாசு அசுன இந்திரியம்னு டிரான்ஸ்லேட் பண்றார் அந்த இந்திரியங்கள் இல்லைன்னா அசோனா பிராணம் இருக்கும் வரையில் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அந்த இந்திரியங்களுடன் கூடவே பிரதி ஜீவத்தேவ ஜீவனம் ஓடிண்டுதான் தம் சப்பிரபஞ்சம் அதிரூட சமாதி யோகா சுவாப்னம் புனகான பஜதே பிரதிபுத்த வஸ்துகு இருக்கு ரெண்டாவது லை அதிரூட சமாதி யோகா பிரதிபுத்த வஸ்துகு தம் சப்பிரபஞ்சம் இவ புனகா நபஜதே இது நடக்கக்கூடிய வஸ்துவாக அவன் பார்த்து கொண்டு தேகம் தேகத்துக்கு பிரபஞ்சம் அதாவது அஹ் புத்திர பௌத்ராதி கிரகம் தனம் இவைகள் எல்லாத்தையுமே புனகா நபஜத்தே அதுல மறுபடியும் அகம் மமாங்கிற அபிமானத்தை அவன் வைப்பதில்லை ஏன் ரெண்டு விஷயம் ஒன்று அதிரூட சமாதி யோகா அவனுக்கு அந்த சமாதி யோகம் பண்ணி 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 அது வந்து நல்ல திருடப்பட்டு இருக்கு இன்னைக்கு பகவத் ஸ்வரூபம் இல்ல ஆமஸ்வரூபத்துல தடைச்சு நிற்பான் அவனுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸசைஸாவே கிடையாது யோக அபியாசங்கிற பாயிண்டே கிடையாது அந்த இடத்துல வேணும்னா ஒரு சமாதி நிலையில நிற்பான் அதுதான் அதிரூடங்கறச்சி அதுல வேரூன்றி போய் இருப்பதனால் அந்த சமாதி யோகம்ங்கிறது யோக சமாதி பர்யந்தம் உடையதான அந்த யோக நிலைங்கிறது அதிரூட அவனிடத்தில் வேரூன்றி நிற்பத கா நிற்பதன் காரணமாக பிரதிபுத்த வஸ்து ஆத்ம வஸ்தூன்னு ஆத்ம தத்துவம் அது பிரதிபுத்தம் அதை அடைந்தவன் ஆத்ம தத்துவத்தை ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்தவனாக இருந்து கொண்டு தம் இந்த தேகத்தை ஸ்வப்னம் இவ் ஸ்வப்னத்தில் இருப்பது போல் தம் இந்த தேகத்தை அது சப்ரபஞ்சம் வேற சப்ரபஞ்சம்னா சுவாப்ன தேகாதி துல்லியம் புத்திராதி சகிதம் புனகா ந பஜதே அகம் அம இது ந அபிமன்யதே அந்த இடத்துல அவனுக்கு வந்து ம மப்னத்துல இருக்கிற மாதிரி சொப்பனத்துல நான் பார்த்தேனேன்னுட்டு இன்னைக்கும் பயந்துட்டு இருக்க முடியாது என்னைக்கோ பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்த சொப்னத்தை நினைச்சுட்டு பயப்படுற பயப்படுறது இல்லையோ அது போல இந்த இந்த தேகம் இதனுடன் கூடின எல்லாம் பேரபெர்னேலியாவோட நம்ம வந்து சொப்னத்துல இருக்கிற மாதிரி அந்த ஜீவன் முக்தன் பார்க்கிறான் தேகோபி தெய்வ வசகா கலு கர்ம யாவத் சுவாரம்பகம் பிரதி சமீக்ஷத ஏவ சாசுகு தம் சப்பிரபஞ்சம் அதிரூட சமாதி யோகா சுவப்னம் புனர்ன பஜதே பிரதிபுத்த வஸ்து யதா புத்திராத்து அபி ஆத்மத்வேன அபிமதாத்து தேகா தேக புருஷா ததா இப்ப வரிசையா ஒரு மூணு நாலு ஸ்லோகத்துல எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துட்டு வர சேம் இதுதான் அந்த பிரதிபோதத்தினுடைய அந்த பிரகாரத்தை வந்து இங்க வர்ணிச்சுண்டு வர பிரதிபோதம்னா விவேகம் எப்படி இந்த தேகாத்ம விவேகம் அவனுக்கு இருக்கு என்ன மாதிரி ஒரு இன்டெலெக்சுவலா நம்ம இன்னைக்கு வந்து சொல்றதுங்கிறது வேற ஆஹ் ஆத்மஸ்வரூபம் சொப்பிரகாச ஸ்வரூபம் இந்த தேகம் எல்லாம் இதுதான் அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்டெலக்சுவல் பர்செப்ஷன் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் விவேகத்தை பத்தி சொல்ற அனுபவ விவேகம் வெறும்னா ஞானபூர்வகமாக வெறும்னா இன்டெலக்சுவலா அகாடமிக்கா நம்ம வந்து புத்தி பூர்வகமாக இருக்கக்கூடிய விவேகத்தை பத்தி சொல்லல பிரதிபோதங்கிறது இந்த இடத்துல இட் இஸ் அனுபவிக்க அனுபவிக்கம் அனுபவபூர்வகமாக இருக்கக்கூடிய ஒரு விவேகத்தினுடைய சொல்றார் யதா எவ்வாறு மர்தியகா பிதக் பிரதீயத்தை ரொம்ப ஸ்நேக வசத்தினால நம்ம எப்படி புத்திரன் இடத்துல நம்ம அப்படியே ஒரு ஆத்மத்துவ அபிமானம் இருக்குமோ ஆனா அந்த ஆத்மத்துவேன அபிமதாது தேகாதேகே புருஷா யதாம் பிருத்தக் ம ஒரு புருஷன் வந்து புரிஞ்சுக்கிறான் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட் லெவல் விவேகம் என்ன இது புள்ள இது நம்ம சொத்து நம்ம இத காட்டிலும் வேற அப்படிங்கற ஒரு விவேக புத்தி அவனுக்கு ஏற்படுது பிரித்தறிதல் அது வருது எதா எவ்வாறு புத் ஆஹ் ஆத்மத்துவேன ரொம்ப ஸ்நேகமா இருக்கிற காரணத்தினால ஆத்மாவாகவே நினைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அஹ் புத்ராது பிள்ளையிடமிருந்து வித்தாத்து தனத்தில் இருந்து பைசால இருந்து தேகாதேகேச்ச இல்ல இப்ப புத்ராத்து வித்தாத்து சர்த்தியகா ஒரு புருஷனானவன் அறிகிறானோ ததா அவ்வாறே இந்த புருஷனானவன் தேகாதேகே அடுத்த ஸ்டெப் தேகம் அத் ஆத்மாவாக இந்த தேகத்தை நினைத்து கொண்டு கொண்டு இருந்தபொழுது அந்த தேகத்திலிருந்து தன்னை பிரித்து அறிகிறான் ஆத்மத்வேன அபிமதாத்து அபி தேஹாதேகே இந்த ஆத்மத்வேன அபிமதாதுங்கிறத இதோடையும் சேர்த்துக்கலாம் ஆத்மாவாக அறிந்து கொண்டு அதாவது ஆத்மத்வேன அபிமதா இந்த இந்த ரொம்ப சிநேகம் இருக்கும் காரணத்தினால தானாகவே நினைக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளை வித்தம் என்னுடைய தனம் அப்படிங்கிறத காட்டிலும் மர்த்தியகா ஒரு மனுஷியன் எவ்விதம் எவ்வாறு பிருதக் பிரதீயதே தன்னை பிரித்து அறிகிறானோ வேறாக நினைக்கிறானோ அதே போல ஆத்மத்வேன அபிமதாது தேகாதேகே அபி த ஆத்மாவாக எண்ணப்பட்ட இந்த தேகத்திலிருந்து கூட தேகாதி அப்படின்னா தேகம் இந்திரியம் எல்லாத்திலே இருந்தும் புருஷகா ஒரு திரஷ்டா ஜீவன் முக்தனானவன் தன்னை வேறுபட்டதாக நினைக்கிறான் பிருதக்கு பிரதீயதே யதா இதுக்கு எக்ஸாம்பிள் அக்னியினுடைய எக்ஸாம்பிளை கொடுக்கிறார் யதா உள்முகாத்து விஸ்புலிங்காத்து தூமாத்வாபி ஸ்வசம்பாத் அவை ஆத்மத் அபிமதாது யதா அக்னி ப்ரிதக் உள்முகாது இது வந்து யதா உள்முகாதுங்கிறது ரெண்டு தடவை ரிப்பீட் ஆறுது இத வந்து ஏன் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆறுதுன்னு பெரிய சர்ச்சையா இருக்கு புனருக்தி தோஷம் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் அதுக்கு வேண்டாம் நமக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் முக்கியம் இல்லை ரொம்ப இட் பிகம்ஸ் எ டிடிஎஸ் எக்ஸ்பிளனேஷன் அதுக்காக சொல்றேன் சோ யதா இப்ப அக்னி இருக்கு அக்னியினுடைய அக்னி எதுல இருந்து வருது உள்முக காஷ்டம் ஒரு கட்டையில இருந்து வருது அந்த கட்டையில முதல்ல கட்டையா இருக்கு அதுதான் உள்முகாது பித்தக்கு அக்னிகி அந்த காரணபூதமாக இருக்கக்கூடிய கட்டையில இருந்து இந்த அக்னி வேற அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன நினைக்கிறோம்னா அந்த அக்னியில தான் சம்பவிக்கிறது என்னது ஒரு இந்த ஜலிக்க உள்முகத்தை வந்து என்ன சொல்றாருன்னா அந்த அப்படியே இருக்கக்கூடிய அந்த எம்பர் விதின் இட் இஸ் டிஃபரண்ட் த காரணம் பிஃபோர் அந்த உள்முகம் வேற சோ இந்த உள்முகம் என்ன சொல்றாருன்னா பூர்வ சித்தாத்துன்னு முன்பு இருந்த காரணபூதமாக இருக்கக்கூடிய அந்த கட்டையை காட்டிலும் அக்னி யதா பிரதக்கு எவ்வாறு இந்த அக்னியானது இப்பொழுது ஜுவலிக்கின்ற அக்னியானது வேறுபட்டதாக இருக்கிறதோ அதே போல அபி தன் தானாகவே நினைக்கப்படுகின்றதாக இருக்கும் அந்த அக்னியில இருந்து வேறுபட்டதாக எதை நினைக்கிறோம்னா உள்முகாது அபி வேறுபட்டதாக இந்த அக்னிய நினைக்கிறோம் அந்த அக்னியினாலதான் இப்போ இந்த முன்னாடி இருந்த அந்த கட்டை இப்போ ஜொலிக்கிற கட்டையா ஆயிடுறது அந்த ஜொலிக்கிற தணல் இருக்கே தணல்ங்கிறது நம்ம யூஸ்வலி கோலோட சொல்லுவோம் இது வந்து கட்டைய சொல்றார் உள்முகங்கிறது அந்த காஷ்டம் இல்ல தணல்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ஜொலிக்கின்ற அந்த தணலை காட்டிலும் அக்னி வேற விஷ்புலிங்காத்து அக்னி வேற விஸ்புலிங்கம்னா ஜுவாலை அந்த ஜுவாலையை காட்டிலும் வேற தூமாத்து சில பேருக்கு வந்து அஹ் புகையை பார்த்தோன்னே அவன் அக்னி அப்படின்னு சொல்லுவான் தூமத்துக்கும் அக்னிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதே தெரியாது அப்படி கூட சில பேருக்கு அக்ஞானம் இருக்குமா அப்படின்னு சொல்றார் அந்த அந்த தூமத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு எது அக்னி அத்தியந்த அவிவேகினாகி தூமே அபி அக்னி அபிமான அஸ்தி ஒரு ரொம்ப அவிவேகி அதாவது பிரித்தறிதல்ங்கிறது துளி கூட அறவே இல்லாத ஒருவனுக்கு தான் ஒரு ஸ்மோக்க பார்த்த உடனே அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ தரிசர் இந்தி அப்பார்ட்மெண்ட்னுட்டு ஃபயர் ஆம்புலன்ஸை கூப்பிடுவான் ஒண்ணும் இருக்காது எல்லாம் அதுல இருந்து சும்மா பால்ல இருந்து ஒரு ஸ்மோக் வருதோ என்னமோ ஆறு அது வந்து அத்தியந்த அவிவேகிக்கு அப்படி ஒரு நினைப்பு பதம் பதமா பார்த்தோம்னா யதா எவ்வாறு ஸ்வசம்பத்து தன்னிடத்திலிருந்தே உருவானதான உள்முகாத்து எரிகின்ற கட்டை விஷ்புலிங்காத்து ஜுவாலை அதுக்கப்புறம் தூமாத்து உம் ஆஹ் இது உம் ஸ்மோக் இல்லையா புகை புகையிலிருந்தும் கூட ஆத்மத்வேன அபிமதாது அபி அக்னியாகவே பாவிப்பதாக இருந்த பொழுதிலும் எண்ணப்பட்டதுமான இந்த விஷ்புலிங்காத் உள்முகாத்து தூமாத்து அப்படி அக்னி பிருத்தக்கே எப்படி இந்த அக்னியானது பிருத்தக்கு மாறுபட்டதாக வேறுபட்டதாக இருக்கிறதோ அதே போல யதாச்ச உள்முகாத்து அக்னிஹி பிருத்தக்கு முன்னாடி காரணபூதமாக இருக்கக்கூடிய பூர்வ சித்தாத்து தத்தாக பிரகாஷ அதையே எரிக்கக்கூடிய இந்த அக்னியானது பிருத்தக் வேறுபட்டதாக தான் இருக்கோ அதே போல அப்படிங்கிற அதே போல ரெண்டுத்தையும் இங்க வந்து சேர்த்து போட்டுக்கணும் இது வந்து எக்ஸாம்பிளா உதாரணமா முந்தின ஸ்லோகத்துக்கு எடுத்துக்கிறோம் அபிமதாது தேகாதேகே புருஷஸ்ததா முகாாத்து தூமாத்வாபி தூமா்வாசம் அப்படி ஆத்மேன அபிம்து யா அக் பித் உல்முகாத் பூத்த இரணு பிரதானாத் ஜீவசஞிதாத் ஆத்மா ததா பிருதக் திரஷ்டா பகவான் பிரம்மசம் இதுல வந்து மூன்று விஷயங்களை சொல்றார் பூதேந்திரிய அந்த ஒண்ணு பிரதானாத்து ரெண்டு ஜீவ சம்யாத்து மூணு இதா சங்கிய மனதேசமான எதாசங்கிய அலங்காரம் மாதிரி இதை எடுத்துக்கணும் பூத இந்திரிய அந்த ஆத்மா பிரதானாத்து பகவான் பிருத்த ஜீவசம்யாத்து பிரம்ம சம்யா பிருத்தக் அப்படி எடுத்துக்கணும் முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் எவ்வாறு ஒருவன் வந்து தன்னுடைய பிள்ளையில இருந்து தான் வேற பணத்திலிருந்து தான் வேற தேகத்தில இருந்து தான் வேற அப்புறம் இந்த அக்னியிலிருந்து அந்த தூமம் வேற ஜுவால வேற எரியற கட்டை வேற எரியறதுக்கு முன்னாடி கட்டையாக இருந்ததும் வேற அப்படியெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள சொல்லி அதே போல இப்ப என்ன சொல்ல போறோம் மூன்று விஷயங்கள் இந்த பூத இந்திரிய அந்தகரணம் பஞ்ச பூதாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்களை வைத்து அனுபவிப்பது அத புத்திபூர்வகமாக கரணத்தினால புரிஞ்சு கொள்வது இந்த என்டையர் மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அதிலிருந்து இந்த ஆத்மா அப்படிங்கிறது வேற ஜீவன் வேற ஈஸ்வரன் பக்ஷத்துல எடுக்கிறார் ஈஸ்வரன் சொல்லி அவன் மாயை கைய கையில் எடுத்துக்கொண்டு இந்த ஜெகத்தை அவன் சிருஷ்டி பண்றான்னா அந்த மாயா பரிணாமமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை பிரதானத்திலே இருந்து ஆரம்பிச்சு மகத்தத்துவம் அகங்காரம் பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரைகள் இந்த என்டயர் காம்ப்ளெக்ஸ காட்டிலும் பகவான்ங்கிற ஈஸ்வரன் வேற வேறையாக எப்படி இருக்கா அதே போல அடுத்தது லாஸ்டா சொல்றது என்ன ஜீவ சங்கீதாது ஜீவன் சொல்லக்கூடிய இந்த இருக்கே நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமும் அதாவது தேகத்திலேயே இருந்து ஆத்மஸ்வரூபத்தை சொல்ற சங்கீதாது போல நம்ம எப்படி வந்து ரிஃப்ளெக்டட் சன் இஸ் டிஃப்ரெண்ட் தி ஒரிஜினல் சன் அதே போல ரிஃப்ளெக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவங்கிற ஒரு நாமன் கிளேச்சரை வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபமும் பிரம்ம சம்ஹிதா பிரம்மன் என்று கூறப்படுகின்ற அந்த பரமாத்மஸ்வரூபமும் வேறுபட்டது அப்படின்னு மூன்று விஷயமா எடுத்துக்கணும் ஆஹ் இது ஸ்ரீதர சுவாமி விட இப்படி புரிஞ்சுன்னு தெரியும்னா ஈஸியர் பூதேந்திரிய அந்த கரணாது ஆத்மா பிரதக்கு பிரதானாது பகவான் பிதக்கு ஜீவ சங்கீதாத்து பிரம்ம சம்ஹிதா பிரித்தக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் இந்த தேகத்துல இருக்கக்கூடியதுல டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் ஈஸ்வரன்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜா இருக்கக்கூடிய ஜீவன் பிரம்மன் இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ் அது வந்து டிஃபரன்ஸே கிடையாதுங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் இந்த இடத்துல போதம் பூதேந்திரிய அந்த கரணாத் அது பிரதானா ஜீவசங்கீதா ஆத்மா ததா பிதக் திரஷ்டா பகவான் பிரம்ம சங்கீதா ஆஹ் ஆக்சுவலி பிதக்னா பிரித்தறிதல்னு எடுத்துக்கணும் வேறுபட்டதாக இருக்குன்னா வேறானதாக காணப்படுகிறதோன்னா டெபினா அது டிஃபரன்ஸ் தானே அந்த ஆமா பிம்பம் பிரதிபிம்பம்னு எடுத்துக்கிறோம் சர்வபூதேஷு ஆத்மானம் ச ஆத்மனி ஈக்ஷேத்த அனன்யபாவேன பூதேஷு இவ தது ஆத்மதா இதுல அடுத்தது என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல வந்து உபாதிதா விவேகம் உக்துவா தசேவ ஐக்கியம் ஆகங்கிற தது துவம்னு உபாதிபேதமாக வேறுபட்டதாக சொல்லிட்டு அந்த அசீங்கிற ஐக்கியம் போர்ஷன் இருக்கோம் மகா வாக்கியத்துல எப்படி ததுங்கிறது வேற பூத அந்த கரணம்ங்கிறது வேற இல்ல ஜீவன்ங்கிறது வேற பிரம்மம்ங்கிறது வேற இதை மாத்திரம் எடுத்துப்போம் இந்த முன்னாடி இருந்தது எடுத்துட்டோம்னா நமக்கு கஷ்டம் அப்புறம் ஜீவாங்கிற சங்கியா வேற பிரம்மாங்கிற சங்கியா வேறன்னு சொன்னோம் அப்படியோ ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான் எப்படி இந்த உபாதியை எடுத்துட்டோம்னா ஜீவத்வம்ங்கிற உபாதியை எடுத்துட்டு ஈஸ்வரத்துவம்ங்கிற உபாதியை எடுத்துட்டோம்னா அங்க வெறும் ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு அப்படி அந்த வெறும் ஆத்மஸ்வரூபமாக பார்க்கும் பொழுது எல்லாமே ஒண்ணாயிடுறது அந்த இடத்துல ஐக்கியமா பார்க்கணும் இல்லியூஷன் அவ்வளவுதான் ரஜதமா பார்க்கும் பொழுது வெள்ளியா பார்க்கும் பொழுது வெள்ளிதான் தோணும்

ஓ சாரி சர்வ பூதேஷோ ஆத்மானம் கரிச்சு இந்த எல்லா பூதராசிகளிலையும் இந்த ஆத்மஸ்வரூபத்தில் பார்த்து கொண்டு அதாவது தன்னை வசுதெய்வ குடும்பம்ங்கிற ஒரு கான்செப்ட் இங்க சொல்ற எல்லா பூதராசிகளிலையும் இந்த தான் இருக்குங்கிறதையும் பார்த்துண்டு சர்வ பூதானேஜ ஆத்மனி எல்லா பூதராசிகளும் தன்னிடத்திலேயே இருக்குங்கிறத எப்படி பாக்குறோம் இந்த பூதங்களும் தன்னிடத்துல இருக்கு ஐதர் மகாபூதத்தை எடுத்துக்கலாம் பஞ்ச பூதங்களும் தன்னிடத்துல இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதனாலதான் வைராகிய சுத்தக்கத்துல கடைசி ஸ்லோகத்துல சொல்லுவார் மாதர் மேதினி தாத மாறுத சகே ஜல வந்து தனக்கு ஒரு ஒரு ரிலேட்டிவ் மாதிரி கூப்பிட்டு போயறவர் ஆஹ் நம்ம பர்தரி மாதர் இந்த பூமிய வந்து அம்மான மாதர் மேதினி தாத மாறுத சகே தேஜக சுபந்தோ ஜல பிராதர் வியோம அண்ணா தான் வந்து ஆகாசம் நிபத்த பிரணாம அஞ்சலிங்கிறார் கடைசி பிரணாம அஞ்சலிகி உங்களுக்கு நான் இத கொடுத்துறேன் ஏனா இந்த மோகத்தோட இருக்கக்கூடிய இந்த தேகத்தில இருந்து விடுபட்டு நான் வந்து பரபர்மத்தோட லீனம் அடைகிறேங்கிறேன் இந்த மகாபூதங்கள்ல தன்னை பார்க்கற அந்த மகாபூதங்கள் வந்து தன்னிடத்தில் இருக்கு தான் அதுல இருக்கிற மாதிரியும் அதனாலதான் இதுல இருந்து ஒவ்வொன்றும் யு அது அப்படியே மத்த பூதங்களோட கரைஞ்சுடுறதுங்கிற மாதிரி சொல்றோம் சோ சர்வ பூதேஷு எல்லாங்களிலும் ஆத்மானம் தன்னை பார்ப்பதும் சர்வ பூதானே எல்லா பூதங்களையும் ஆத்மனை தன்னிடத்தில் பார்ப்பதும் ஈக்ஷேத பார்க்கிறான் எப்படி அனன்யபாவேன பூதேஷு ததாத்மதாம் இவ அதாவது அண்டஜ ஸ்வேதஜ உத்விஜ ஜராயுஜங்கிற நான்கு விதமான பூதங்களில் எப்படி தமதாம் மகாபூத ஆத்மதாம் பஞ்சபூதங்களும் அதுல பத் பஞ்ச பூதங்களினுடைய பஞ்சீகரணத்தினாலதான் இந்த நான்கு விதமான ஒரு விஷயங்கள் வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறானோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறானோ அது போல தானும் இவ்வுலகத்தில் இருக்கும் பூதராசிகளில் இருக்கிறோம் அந்த பூதராசிகளும் தன்னிடத்தில் இருக்குன்னுட்டு அந்த ஐக்கியத்தை இங்கே காமிக்கிறார் உபாதிபேதம் இல்லாமல் சரியா சர்வூதூச்சம் சர்வூதானிச்ச ஆத்மனி ஈக்ஷேத அனன்யபாவேன பூதேஷு இவ தத் ஆத்மதம் இன்னும் ரெண்டு ஸ்லோகம் இருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுமேன்னு பார்க்குறேன் அடுத்த கிளாஸில் பார்த்துப்போம் அடுத்த வாரம் வாகீஷா எஸ் சே வதனே லக்ஷ்மீர் எஸ்ஸு வக்ஷசி எஸ்யாஸ்தே அஸ்தே ஹிருசம் விண் நரசிம்ஹம் அஹம் பஜே